Welcome to everyone. Bigg Boss Tamil Season 7. Latest promo வந்திருக்கு. பிரமாதமா இருக்கு. அதாவது ரெண்டு கமல் சார், ஒருத்தர் வந்து ஸ்டைலிஷா ஸ்வாகா இருக்காரு, இன்னொருத்தர் மெட்ராஸ் பாஷா. ஸோ இவர் சொல்றதுக்கெல்லாம் அவர் வந்து கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன 20 கண்டஸ்டன்ட்டு, இவ்வளோ டாஸ்க் கொடுக்க போறீங்க, இதை பண்ண போறீங்க அப்படின்னு வரிசையாக என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில் என்ன ஒரு வீடு தானே அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு, இந்த தடவை ரெண்டு வீடு. ஸோ இது வந்து என்னென்னா, ரெண்டு வீடு அப்படிங்கிறப்ப கண்டஸ்டண்ட்டை செப்பரேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 7 ஹிந்தியில் நடந்தது. அதில் எப்படின்னா, ரெண்டு, ஒன்று வந்து சொர்க்கம், இன்னொன்று நரகம். ஸோ அந்த சொர்க்கத்தில் வந்து எல்லா வசதியும் இருக்கும். அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும், குடி தண்ணி இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, கிச்சன் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து ஹெல்லுங்கிறது நரகம். அந்த நரகத்தில் வந்து குடி தண்ணிக்கே பிரச்சனை, கிச்சன் ஒழுங்காக இருக்காது, சாப்பாடு பிரச்சனை. ஸோ இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா ரெண்டு டீமாக பிரிச்சுருவாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறவங்க தனியாக இருப்பாங்க, இவங்க இந்த பக்கம் நரகத்தில் இருப்பாங்க. ரெண்டு பேரும் அந்த இது தாண்டக்கூடாது, இந்த எல்லையை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது. அதாவது எதுக்கு போகலாம் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு வந்து அவங்க வந்து சொர்க்கத்தை நம்பி தான் இருக்கணும். சாப்பாட்டுக்கு போகலாம், குடி தண்ணீர் பிடிக்கிறதுக்கு போகலாம், இதுக்கு மட்டும்தான் போகலாமே தவிர மற்றபடி போக முடியாது ரெண்டு பேரும். அதே மாதிரி சொர்க்கத்தில் விளையாடுற டாஸ்கெல்லாம் இவங்க விளையாட முடியாது, நரகத்தில் உள்ளவங்க. ஸோ இந்த ஏற்பாடு எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா 31 நாள் இருக்கும் இந்த சொர்க்கம் நரகம். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த வீடுமே ஒரே வீடாகிடும், ஃபுல்லாகவே எல்லாமே சொர்க்கம் ஆகிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் யாரெல்லாம் நரகத்தில் மாட்டுறாங்களோ அவங்களுக்குலாம் பயங்கர சிக்கல். அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ஒழுங்காக இருக்காது, தூங்க முடியாது, தண்ணி குடிக்கிற தண்ணி பிரச்சனை. இதுக்கு வந்து இவங்க வந்து இவங்க காலில் விழணும், கெஞ்சணும், இவங்களை வந்து தாஜா பண்ணி இவங்களை கெஞ்சி கூத்தாடி இவங்கள்ட்டேருந்து வாங்குற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க ஹிந்தியில் 7th சீசன். அது வெற்றிகரமாக இருந்தது. அந்த 31 நாள் பயங்கரமாக இருந்தது. இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, இந்த ஆரம்பத்துலலாம் இந்த முதல் 2 வாரம் 3 வாரம் பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவன் விளையாடுறானா, அந்த டாஸ்கில் இருக்கானா இல்லையா, ஏன் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இவர் இருக்காரா அப்படின்லாம் கேட்பாங்க. சில டைட்டில் வின்னரே கூட கேட்டிருக்காங்க, ரித்விகா மாதிரி ஆட்கள்லாம் இவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்களா, எப்படி இவங்க எலிமினேட் ஆகாமல் இவ்வளோ நாள் ஓட்டுறாங்க, இது டேஞ்சர் ஜோனுக்கே வராமல் அப்படியே ஓட்டிக்கிட்டே போவாங்க, நாமினேஷன்லேயே வரமாட்டாங்க. பட் இதில் அப்படி பண்ண முடியாது. இப்போ உதாரணமாக இப்போ ஒருத்தர் தண்ணி கேட்குறாரு இந்த பக்கம் சொர்க்கத்தில் உள்ளவன்ட்ட, அவன் தண்ணி கொடுக்கலன்னு வைங்களேன், தண்ணி கொடுக்கல இல்லை ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா அதை மனசில் வச்சுக்கிட்டு நாமினேஷன் பண்ணுறப்ப நாமினேட் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ அதாவது பிக் பாஸை பொறுத்தவரையே வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும், ஹோஸ்ட்டுக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், கமல் சார்ட்டையும், ஆடியன்ஸ் நம்மக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பிரச்சனை என்னாலும் அது சிக்கல் தான். ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒருத்தரை எதிர்த்தாங்கன்னா அது அவருக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகும், ஆடியன்ஸுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போகும். அது எப்போதுமே உள்ளது தான், ஓவியாவை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒருத்தரை சொல்கிறேன். ஸோ அப்படி ஆகும். இதை பொறுத்தவரைய அதாவது இன்ஹவுஸில் வந்து இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் இவர்கிட்ட திட்டு வாங்காமல் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் கமல் சார்கிட்ட, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ், மூணையுமே ஒருத்தர் பண்ணார்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சொர்க்கம் நரகம் இதுதான் ரெண்டு வீடு. ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் ஹிந்தியில் வெற்றிகரமாக நடந்தது. 31 நாளைக்கு இந்த இது இருக்கும். ஸோ 31 நாளுக்கு அப்புறம் ஒரே வீடாயிடும். அதுவரைய சர்வே பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது வந்து எப்படின்னா லான்ச் எபிசோட்லேயே சொல்லிடுவாங்க, யார் யார் சொர்க்கத்தில் இருப்பாங்க, யார் யார் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத வந்து முதல் நாளே சொல்லிடுவாங்க. அக்டோபர் 8ஆம் தேதி ஆரம்பிக்குது. அக்டோபர் 8ஆம் தேதியே அந்த கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுவாங்க. ஸோ அவங்க ப்ரிப்பேர்டாக போவாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த ரூல்ஸ் இப்போ இந்த ரெண்டு வீடுங்கிறப்பவே அவங்களுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ பிக் பாஸ் 7ஓட எபிசோடெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹிந்தி எபிசோடெல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு நானும் பார்க்குறேன். நானும் பார்த்துட்டு ஏதாவது இன்புட்ஸ் இருந்ததுன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.